பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ராம்ஜெனிலாம் வந்திருக்காருன்னா இன்றைக்கி வரைக்கும் எ கிரேட் ஜேர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட் மேன். அதனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம்னா, இவங்க என்னை பற்றி தப்பாக எழுதினாலும் சரி சரியாக எழுதினாலும் சரி, நான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நல்லா திட்டிருக்கீங்க என்ன, சந்தோஷம்ப்பா. ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிடும்ல, ஓஹோ நம்ம திட்டுறது பரவாயில்ல, இவனுக்கு தெரிஞ்சது போல இருக்கு என்ன. வாழ்த்து எழுதினாலும் பாராட்டுவேன், அதுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க தப்பாக எழுதினா மட்டும் யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு, பட் ஐ கால் தெம். தனிப்பட்ட முறையில் ராதா ரவி நான் கூப்பிடுவேன். நான் வந்து இந்த எம்ஆர் ராதா பையன் அந்த ஓதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் எங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வளர்த்தார், சாதாரணமாக வளர்த்தார். புயல் அடிக்குதுன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் தோட்டத்தில் மாடை கழுவு விட்டுருக்கார். எங்களெல்லாம் மாடை கட்டி வெளியே கட்டி மாடை கழுவணும் கொள்ளணும் எல்லாம் செய்ய சொன்னார். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன். இப்போ கூட காரில் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் டிரைவருக்கு, நல்ல வேலை இந்த காலத்தில் இந்த டிராஃபிக்கில் இப்படிலாம் வந்து நடுவில் ஏதோ ட்ரெயின் போடுறோம் அது போடுறோம்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்தால் நல்லதுன்னு டெவலப்மெண்ட்டு. ஆனால் ஒரே டிராஃபிக்கு, அதில் தாண்டி கீண்டி வரத்துக்குள்ளே நான் சொன்னேன் நல்ல வேலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நடிகர் எம்ஆர் ராதா, இவங்களாம் நல்ல நேரத்தில் செத்து போயிட்டாங்கடா. இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது, இப்போ அதை பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஐயோ யோ 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 எம்ஜிஆர் இப்படி டிராஃபிக்கில் போய் நின்று முடியுமா, அவர் முகத்தை பார்த்தா விட்டுருவாங்களா ஜனங்க, பாய மாட்டோம் காரில். அது எம்ஆர் ராதா வந்து பாய மாட்டாங்க, இவர் பாய்வார் வெளியே. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா தேலி ரோட போட்டுக்கிட்டு மேலே ஏதோ கட்டிங்க அப்படி இப்படி ஐயா உயன் கத்தி விட்டார்னா போச்சு, முடிஞ்சு போச்சு. அது எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக நேராக போய் பார்ப்பார் வீட்டுக்குள்ளே, ஏன் நீ நடு ரோட்டிலெலாம் இப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லுவார். அவருக்கு அந்த நாலேஜ் இருப்பார். ஏன்னா அவங்களாம் வந்து இயற்கையாக வளர்ந்தவர்கள், சுயம்பாக வளர்ந்தவர்கள். அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், நல்ல நட்போடு வளருங்கள், நட்பை வளர்க்க பாருங்கள், வித்தியாசங்கள் காட்டாதீர்கள். இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், அது சொல்லி முடிச்சிடுறேன், ஐ மஸ்ட் ஆல்சோ கோ. இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. ஏன்னா அது போல் ஒரு ஹாப்பினஸ் உலகத்திலே கிடையாது. இந்த இடத்துல நான் இது ஒரு 10வது வாட்டியும் 20வது வாட்டியோ 100வது வாட்டியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பொன்னாடிக்காரி அழுதுகிட்டே இருந்தா புருஷங்கன், உங்கள் அம்மா அந்தம்மா அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டியதானே, நிம்மதியாவது நம்ம இருக்கலாம்ல, ஏன் அது என்னடி செஞ்சது, அது பாட்டுக்கு வெளியே படுத்திருக்கு. நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க போறியா இல்லையா, இல்லை நீ என்னோட படுக்காத, இப்படிலாம் தொந்தரவு பண்ணா பார்த்தான். அப்போ தான் நினச்சாமே, ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பொண்டாட்டி வரமாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும் இல்லையா. அப்போ தான் யோசிச்சா, சரி சரிம்மா இருமா நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். முதியோர் இல்லத்தில் போய் அம்மாவை சேர்த்து விட்டுட்டு வந்தான். என்னங்க அப்படி சோகமாக போனீங்க, சந்தோஷமாக வரீங்க, உங்கள் அம்மாவை சேர்த்து விட்டு தெரிஞ்சு போச்சாப்பா சந்தோஷமாக இருக்கு. இல்லைடியே அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், அங்கே போனவுடனே ஒரு அம்மா இருக்குது, அது பேச்சு துணைக்கு நல்லாயிருக்கு. யாருன்னு கேட்டேன், உங்கள் அம்மா தான், உங்கள் அண்ணன் வந்தான் கூப்பிட்டுக்கிட்டு. அவன் சொன்னான் இந்த அம்மாவை என் பொண்டாட்டி சேர்த்து விடு சொன்னான். ஏதோ இது சைக்கிள் வந்துடும் உங்களுக்கும் வேணாம். அதே மாதிரி நான் அப்படி பண்ணேன்னா சும்மா அவுரங்கசீப் கதையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க, நமக்கு வரும் அது மாதிரி பிரச்சனை. தட்டு கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதெல்லாம் சொல்லி தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வரைக்கும் காப்பாற்றுங்க. அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், வந்தால் வெற்றி படமாக வரணும், வெற்றி படமாக வரணும். பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.